இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய விதமான குழம்பு ரெசிபிஸ், அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெசிபியெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் மதுரை ஸ்பெஷல் ஐர மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐர மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஆன்லைனில் வாங்கினேன். ஊருக்கு போகும்போது நிறைய டைம் வந்து அந்த ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினைப்பேன், பட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகும்போது வெளியில் சுற்றுறதுக்கே கரெக்டாக இருக்கும், அதனால் இங்கே கிடச்சிச்சு. ஸோ வந்து நான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி உங்களுக்காக இந்த ஸ்பெஷலான மதுரை ஐர மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல சட்டிக்கு மீனை மாற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் உயிரோடு இருக்க மீன் அப்படின்றதுனால அதிகமாக துள்ளும். நீங்கள் வந்து சட்டிக்கு மாற்றுங்க பார்த்து பத்திரமா. இப்போ வந்து நம்ம பாட்டிலேருந்து சட்டிக்கு வந்து இந்த மீனை வந்து மாற்றிட்டோம். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கம்மா ஏரி இந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும். இது வந்து அப்படியே நம்ம வந்து இதை சமைக்க முடியாது க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் வந்து ஒரு சின்ன சின்ன மண் அழுக்கு இதெல்லாம் வந்து அது சாப்பிட்ருக்கோம், அதெல்லாம் வந்து அதோடய வயிற்றில் தங்கியிருக்கும். அது வந்து நம்ம வந்து சமைக்கும் பொழுது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றினோம்னா இது வந்து அந்த எல்லாத்தையும் அதை கக்கிட்டு அதுக்கப்புறம் அது இறந்துடும், அதனால் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து உடனே துள்ள ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இது வந்து செத்த பின்னாடி இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி துள்ளுதுன்ட்டு. இது வந்து இந்த மாதிரி துள்ளிகிட்ருக்கு, ஏன்னா இது கீழெல்லாம் போக வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது எல்லாமே இறந்த பின்னாடி நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம மூடி வச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் உயிரோடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பார்க்கலாம். பாருங்கள், பாதிக்கு மேலே இறந்துருச்சு, பட் 1-2 வந்து இன்னும் உயிரோடு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 20 நிமிஷம் கிட்டே ஆயிருக்கு, மீன்லாம் வந்து எல்லாமே வந்து இறந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மீனை வந்து இதில் போட்டுக்கோங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப கொழுக்கொழுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணும்போது இந்த மாதிரி வடிகட்டியில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீன் எல்லாமே இதில் வந்த எடுத்துட்டோம். இது வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வந்து உரசி கழுவிக்கலாம். இப்போ நம்ம இந்த மீனை வந்து சட்டியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா உரைச்சிக்கோங்க. நீங்கள் சட்டியில் வச்சு உரையும் போது உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவே வந்து அது க்ளீன் ஆகும். அது மாதிரி மண்சட்டி இருந்ததுன்னா அதில் கல் உப்பு போட்டு நல்லா உரசி கழுவுங்க, உங்களுக்கு சீக்கிரமாக இதாகும். இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணணும். 7-8 முறைக்கு மேலேயே வந்து நம்ம உரசி க்ளீன் பண்ணோம்னா நல்லது, அதனால் இந்த மாதிரி நல்லா உரசிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மட்டும் உப்பு போட்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் வெறும்னே நம்ம சும்மாவே தண்ணி ஊற்றி இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பொடியாக இருக்கும், அதனால் வந்து நீங்கள் உரசி கழுவும் போது வந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் வடிகட்டி வச்சு உரசி கழுவுங்க. இந்த மாதிரி வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே இருக்கும், அது போகிற வரைக்கும் நல்லா கழுவணும். ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் வந்து வடிகட்டி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு, அப்போ தான் வந்து உங்களுக்கு மீன் வந்து வெளியில் போகாது. இப்போ நார்மலாகவே நம்ம வந்து உரசிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொழக்கொழப்பாக தான் இருக்கும் இந்த மீன் கழுவும் போது, அதனால் நல்லா வந்து தேய்ச்சி கழுவுங்க. அதுக்கு தான் நான் வந்து மண்சட்டி எடுக்க சொன்னேன். மண்சட்டி எடுத்து நீங்கள் கழுவும் போது அது உங்களுக்கு நல்லா வந்து க்ளீன் ஆகும். இந்த மீன் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இங்கே பாருங்கள், நம்ம உரசி கழுவும் போது கையில் வந்து எவ்வளோ பிசுபிசுப்பு தன்மை வருது பாருங்கள்.
ஸோ இது வந்து உங்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து கொழுப்பு மாதிரி வந்து உங்களுக்கு வரும். அது சுத்தமாக போகிற அளவுக்கு தான் நம்ம கழுவணும். இது கழுவும் போதே வந்து இந்த மாதிரி வரும். இது நல்லா போகிற அளவுக்கு கழுவிக்கோங்க. மற்ற பாத்திரத்தில் கழுவும் போது இந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் மண் பாத்திரம் வச்சு கழுவும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து உங்களை மண் பாத்திரம் வச்சு கழுவ சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி நல்லா உரசி கழுவும் போது பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து ஒரு 5 முறை வந்து கழுவியிருக்கேன். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு காமிச்சு இல்லையா அந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மையே வந்து என் கையில் இல்லை பாருங்கள். இது ரொம்ப மீன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து வடிகட்டி வைக்கணும்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், நம்ம கையில் எடுத்தோம்னாலே வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லை. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த ஒரு மாதிரி பிசுபிசுப்பாக இருந்துச்சுன்னு. இப்போ பாருங்கள், கம்மியாக இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை. இது நல்லா போகிற அளவுக்கு வாஷ் பண்ணணும். இந்த மீன் வந்து வாஷ் பண்ண பார்த்திங்கன்னா கலர் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அதை வந்து வாஷ் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிடுறேன். தண்ணியை வடிச்சிடலாம். இதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கும் போது எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது, நல்லாயிருக்கும். மீன் வந்து இந்த அளவுக்கு நம்ம அழுத்தி க்ளீன் பண்ணுறோமே அவங்களுக்கு வந்து இந்த மீன் வந்து உடஞ்சிடாதா அப்படின்லாம் சொல்லி கேட்பீங்க. ஆனால் இந்த மீன் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் நிறைய வாட்டி கழுவுனாலும் அது வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் நல்லா வாஷ் பண்ண இந்த மீன் வந்து பளிச்சுன்னு ஆகுமே தவிர அதோட ஸ்கின் எதுவுமே வந்து உங்களுக்கு போகாது. நல்லா வந்து இங்கே பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு இந்த அளவுக்கு தான் ஆகும். உங்கள் கையில் வந்து அந்த பிசுப்பு தன்மை வராத அளவுக்கு நல்லா வந்து வாஷ் பண்ணுங்கள். இந்த மீன் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த பிசுப்பு தன்மை எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு. பாருங்கள், மீனில் வந்து அந்த வழவழப்பு தன்மை பிசுப்பு தன்மை எதுவுமே இல்லை. நம்ம கையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பண்ணும்பொழுது காமிச்ச இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இல்லை பாருங்கள், இப்போ நல்லாயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ஒரு வாட்டி மஞ்சள் தூள் போட்டு அலசிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கலாம். நம்ம எந்த ஒரு நான்வெஜ் செய்கிறோம்னாலும் நான்வெஜோட அந்த ஸ்மெல் ஒன்று வரும், அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம மஞ்சள் தூள் போட்டு செய்கிறது. ஸோ நீங்கள் அது வந்து ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் மஞ்சள் தூள் கண்டிப்பாக வந்து எந்த மீனை வாஷ் பண்ணாலும் நீங்கள் கடைசியாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு வாட்டி அலசிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வாசனை வராது. இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா உரசிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து அலசிக்கலாம். இன்னொரு வாட்டி கூட இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுத்தமாக நம்ம ஐர மீனை க்ளீன் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். நல்லா க்ளீன் பண்ணி முடித்த உடனே அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. அப்போ வந்து கீழே போக வாய்ப்பில்லை. நீங்கள் கையிலே கூட எடுத்து வச்சுக்கலாம், இல்லை வடிகட்டியில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் வந்து வடிகட்டி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மீனை வாஷ் பண்ண தண்ணி சுத்தமாக இருக்கணும். ஐர மீன் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து சட்டி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அதனால் நம்ம வந்து சட்டியில் போட்டு இந்த மீனை கொஞ்சம் உப்பு போட்டு உரசினோம்னாலே சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும். நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ரொம்பவே வலுக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி சுத்தமாக ஐர மீனை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து தான் நம்ம ஐர மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஐர மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மண் கடாய் வச்சுருக்கோம். எப்போவுமே நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு மண் கடாய் யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஐர மீன் குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மண் கடாயில் செய்யும் போது. நம்ம ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு, எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லெண்ணெய் இப்போ வந்து சூடாகிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 6-7 மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 5 பால் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு.
சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. வெங்காயம் வதங்கட்டும். இது கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. இது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. பூண்டும் பாருங்கள் நல்லா வந்து புரிஞ்சு வருது. நல்லா இதை இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இது கூட நான் வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ் வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ நம்ம குழம்புக்காக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கோம். இதை நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பாருங்கள் நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும். வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து தான் நம்ம ஐர மீன் குழம்புக்காக மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூளோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அடுத்து தான் நம்ம புளிக்கரைச்சலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருங்க. புளிக்கரைச்சல் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுத்து தான் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. குழம்பு வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். குழம்பு வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தேங்காய் பாலை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு கீத்தளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோடய பாலை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த மிளகாய் வாசனைலாம் போகணும். அந்தளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கலந்து விட்டுடலாம். இந்த மிளகாய் வாசனைலாம் போன பிறகு தான் நம்ம வந்து மீன் சேர்க்கணும். அது வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெய் வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தான் இந்த மீன் வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்த பிறகு உங்களுக்கு வந்து குழம்பு திக்காயிடும். இப்போ நம்ம வந்து ஐர மீனை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஐர மீன் சேர்த்தாச்சு. ஐர மீன் சேர்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு இதை கொதிக்க விடணும். அப்போ சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மீனும் நல்லா வெந்திருக்கும். குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு மூடி போட்டு இதை மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்லியே வந்து இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம குழம்பை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இந்த குழம்பு கொதிக்க விடுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த குழம்பு கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூட வேணாம். இது அப்படியே கொதிக்கட்டும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. குழம்பு வந்து பாருங்கள் நல்ல எண்ணெய்லாம் மேலே வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு குழம்பு வரணும். இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கமகமனு நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நம்மளுடைய ஐர மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஐர மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வச்சு சாப்பிட்றத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புல வந்து இந்த ஐர மீன் அது ஊற ஊற உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் இந்த சுவையான ஐர மீன் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.